Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த ஸ்பைசஸ்லாம் வறுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடற்பாசி, பிரியாணி இலை, வரமல்லி, சோம்பு, வரமிளகா, காஷ்மீரி வரமிளகா போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அன்னாசிப்பூ இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இன்னும் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணு மட்டும் கூட போடலாம். நம்ம இது திண்டுக்கல் தலப்பாக்கட்டின்னு நம்ம இந்த மாதிரி போட்டு செய்யணும். இப்போ நான் இதுக்கு மட்டன் வேக வச்சுக்கிறேன். மட்டன் கழுவிட்டு இது கூட தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை வைக்காடு கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் எனக்கு நாலு விசில் கிட்ட விட்டு எடுத்துருக்கேன். ஒவ்வொரு குக்கருக்கும் மாறும். இப்போ மட்டன் வேக வச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடற்பாசி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் லைட்டாக கீறி போட்டுக்கோங்க. இது நல்லா சவக்க வறுத்துக்கலாம். அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ரெண்டு வதக்க வதக்கி இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு இப்போ போடும்போது கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் வதங்குற மாதிரி இருக்கும். இப்போ புதினா, குத்துமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் கார்த்திகைத்த மாதிரி 1/4 ஸ்பூன் கிட்ட போடுறேன். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட வந்துச்சு, 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட அதெல்லாம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் விட்டுக்கலாம். தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் போட்டுக்கலாம். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதுலேருந்து 2 மடங்கு தண்ணி விடணும். நம்ம 2 மடங்கு விடணும், அதுலேருந்து 1 கப்பு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் 3.5 கப்பு எடுத்தேன். அப்போ நான் 6.5 கப் கிட்டே விட்டேன். 1 கப்பு கம்மி பண்ணிட்டேன். இப்போ அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சோன்னா அரிசி போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் வத்தட்டும். இப்போ தண்ணி இந்தளவுக்கு வத்தினா போதும். இப்போ நம்ம தம் வச்சுக்கலாம். கீழே தோசைக்கல் வச்சு மேலே பிரியாணி பாத்திரம் வச்சுக்கலாம். அப்புறம் மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் கிட்டே இருக்கட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற பிரியாணி மாதிரியே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பை.